இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மெசேஜை வந்து லேப்டாப்லேயும் பிசிலையும் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் வந்து பெரும்பாலும் மொபைல் வெர்ஷனாக தான் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இமேஜ் சென்ட் பண்ணுறது, வீடியோ சென்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெசேஜு, குரூப் சேட் பண்ணுறது, ஒன் டு ஒன் குரூப் ஒன் டு ஒன் சேட் பண்ணுறது, அதே மாதிரி லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது, இந்த ஆப்ஷனெல்லாம் அங்கே. ஆனால் வெப் பேஸில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற லேப்டாப் ஆர் பிசி, அதில் வந்து நம்ம விண்டோ ஸ்டோர் ஓப்பன் பண்ணு. விண்டோ ஸ்டோர் ஓப்பன் பண்ணால் தான் டாப் ரைட் கார்னரில் வந்து இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணால் தான், இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் தான் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும். அது ஓப்பன் ஆன பின்னாடி டாப் ரைட் கார்னரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கு தான் வந்து டைரக்ட் மெசேஜ் எல்லாம் அதில் தான் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நியூ மெசேஜ் எல்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதான் அதுக்கு ரீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். இந்த முறையில் தான் வந்து நம்ம லேப்டாப்லேயும் பிசிலேயும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஓல்டு வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் மேக்கும் வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை வந்து செட்டப் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமை வந்து நம்ம பிசிலேயும் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம்.